ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி நண்டு குழம்பு காய் போட்டு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் வந்து இப்போ மண்சட்டி வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு தான் இந்த நண்டு குழம்பு செய்ய போகிறோம். இப்போ வந்து அதுக்கு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து சோம்பு, சீரகம், மிளகு வச்சுருக்கேன். இது போட்டு இப்போ தாளிச்சிக்கலாம். சோம்பு, சீரகம், மிளகு நல்லாவே வந்து பொரியட்டும். நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சு சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் வரணும், அந்த அளவுக்கு வதக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது வந்து நானே செஞ்சுட்டு வீடியோ எடுத்ததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு தனியாகவே எடுக்க. இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ அரைக்கிறதுக்காக நான் வந்து இதில் வந்து கசகசா சேர்த்துருக்கேன். அடுத்து சோம்பு சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு கால் ஸ்பூனில் வந்துட்டு ஜீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து தண்ணி ஊற்றி அதை வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஊற வைக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக அரையும். தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஓரளவுக்கு செவந்திருக்கு. இப்போ இதில் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாவை நான் நடுவில் கீணி சேர்த்துருக்கேன். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லாவே ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு பெரிய தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விடுங்க தக்காளி சேர்த்து. தக்காளி வந்து நல்லா வதங்கணும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ காய் சேர்த்துடலாம். நான் வந்து ரெண்டு முருங்கைக்காவும் சின்ன உருளைக்கிழங்காக ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த காய் எல்லாமே வந்து நல்லா எண்ணெயில் வதங்கணும். இப்போ வந்து அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய், ஒரு அரை வெங்காயம், கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியோட தண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் ப்ளஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வந்துட்டு சோம்பு, சீரகம் வந்துட்டு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் சேர்த்து நம்ம இப்போ நல்லா இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். நாம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து ஒன்றரை வெங்காயம் வந்து தாளிப்புக்கும் அரை வெங்காயம் வந்து அரைக்கிறதுக்கும் சேர்த்துருக்கேன். இதை வந்து இப்போ நல்லா மைய அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா காய் நல்லா வதங்கிருச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். காய் வந்து இதுலேயே முக்கால் பாகம் நமக்கு வேகணும். இப்போ தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துடலாம். காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம். நண்டு வந்து கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும், அதனால் காரமாக கொஞ்சம் காரம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் வேறு சேர்க்கறதுனால பாருங்கள், இப்போ காய் நல்லா ஒரு முக்கால் பாகம் வெந்திருக்கு. நான் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இப்போ நல்லாவே ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா கொதிக்குது. காயெல்லாம் நல்லா வெந்து மேலே மிதக்குது. பாருங்கள், நமக்கு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நண்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். இது வந்து ஆத்து நண்டு தான். இது மீன் மாதிரி கிடையாது. நம்ம நல்லாவே இது வந்து நண்டு போட்டுட்டு கூட நல்லா கலந்து விடலாம். இப்போ பாருங்கள், நண்டு நம்ம சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய், வெங்காயம், கசகசா, அதை சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிடலாம். தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.